வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் ஆற்காடு ஆர்வி முனிவணன். திரைப்பட பாடல் எழுதுவது எப்படி? பாடல் எழுதணும்னு ஆர்வம் உள்ளவங்க நம்ம பாடல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இணைந்து முழுமையாக பாடல் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு வகுப்பு எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கிட்டயோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல சூழல். ஒரு பாடல் எழுதுறதுக்கு சூழல் கண்டிப்பாக தேவை. இந்த சூழல் இல்லாமல் பாடல் எழுத முடியாது. அதாவது சூழல், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காதல்னு எடுத்து, இந்த காதல்ன்றது அது இணையான சூழல். பார்த்தீங்கன்னா ஒன்று ஆச்சரியப்படுறது, காதலிக்கும் போது பயப்படுறது, வெக்கப்படுறது, மோதல், சண்டை போடுறது, இந்த மாதிரி மேலும் சில பல உள்ளது. காதல்ன்ற ஒரு சூழல், அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ சூழல், அதாவது அவ்வளோ சூழல் எழுத முடியும். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான், இந்த சூழல் வச்சுக்கிட்டு தான் அது வந்து எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது அந்த சூழலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் அந்த சூழலை வச்சு பாடல் எழுதிடலாம். அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம எழுதவே முடியும். அவங்க என்ன இந்த இதில் எதனா ஒரு சூழல் சொல்லுவாங்க, வருத்தம், சோகம், சந்தோஷம், வெக்கப்படுறா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் சொல்கிறாங்கன்னு வச்சு, அது என்ன லவ் மூடா அந்த மூடை செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு எப்படி வார்த்தை தேடணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்து இலக்கணத்தை பயன்படுத்தணும். வல்லினோ மெல்லினோ இடையினோ. அவங்க என்ன சூழல் சொல்கிறாங்க, இப்போ ஒரு சாங் வன்மையாக இருக்கிற மாதிரி எழுதணும்னா வல்லினத்தில் எழுதணும், மென்மையாக இருக்கிறதுனா மெல்லினத்தில் எழுதணும். அதாவது அந்த எழுத்துக்கள் அதிகமாக அந்த வார்த்தையில் வர மாதிரி எழுதணும். அதாவது டா ராலாம் பார்த்தீங்கன்னா வன்மையாக இருக்கும் கேட்கறதுக்கு, கணீர் கணீர்னு இருக்கும், அழுத்தியும். அதாவது ஒரு குத்து பாட்டுக்கெல்லாம் அந்த வல்லினத்தை பயன்படுத்தி எழுதுகிறோம். அந்த டா தா ரா இதெல்லாம் மெல்லினம் பார்த்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கும். அது அந்த மெலோடி சாங்கு, சோகமான சாங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லின வார்த்தை எழுத்துக்கள் நிறையா என்ன மாதிரி பயன்படுது. இதை வச்சு தான் வரியை வகுக்கணும். அந்த சூழலை வச்சு தான் வரியை வகுக்கணும். அது வல்லினமா மெல்லினமா அப்படின்றத வகுக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தத்தகரம். தத்தகரன்றது ஒன்றும் கிடையாது, குரில் நெடில் மெய், இதுதான் தத்தகரம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரில் தா நெழில் தா, அதே குரில் தா நெழில் தா, அடுத்தது மூணு தா குரில். இதை எப்படி பாடலாம் எழுதலாம் பார்த்தீங்கன்னா குரிலா நெடிலா, குறிலா நெடிலா, ஹா ஹா ஹா. அதாவது ஆ கிடையாது, ஆவும் கிடையாது, ஹா ஹா ஹா. இந்த மாதிரி தான் தத்தகரம் பயிற்சி பண்ணணும். உயிர் மெய் தெரியாம, உயிர் மெய் குரில் நெடில் தெரியாம அசை பிரிக்கவே முடியாது. அதனால அசைவாயப்பாடு கண்டிப்பாக தமிழில் பயிற்சி பண்ணுங்க. அசைன்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சிலபல்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா, அது வந்து ரெண்டு அசை சொல். அந்த இம் ஒட்டு எழுத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டு எழுத்து. அம்முன்றது ஒரு வார்த்தை, மான்றது ஒரு வார்த்தை, இதுதான் சிலபல்னு சொல்லுவாங்க. ரெண்டு அசை இது அம்மான்றது ரெண்டு அசை சிலபல். இந்த மாதிரி அசை வாய்ப்பாடு தெரியாமல் உங்களால் பாட்டு அந்த தத்தகரத்துக்கு எழுதவே முடியாது. நீங்களாம் ஒரு குத்து மதிப்பாக எழுதுனீங்கன்னா அது அந்த டியூனுக்கு இருக்காது. அதனால் அசை வாய்ப்பாடை பயிற்சி பண்ணி எழுதுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா எதுகை மோனை விகுதி. இது வந்து ரொம்ப முக்கியமான இது. எதுகை மோனை விகுதி வந்து இதை வச்சு எழுதுனீங்கன்னா மட்டும்தான் இந்த பாட்டு வந்து ரொம்ப எளிமையாக மனசில் பதியவும். அடுத்தது அளபடை இலக்கணம், இன்னிசை அளபடை இலக்கணம் பயன்படுத்தி எழுதணும். அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நெடிலேயே ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு பொருள் தரக்கூடியது தான். நெடில் எழுத்து தனித்து எழுதுனீங்கன்னா அது ஒரு ஒரு பொருள் தரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, தனித்தா தனித்துவம் இருக்குது. இந்த இன்னிசை அளபடை வந்து பார்த்தீங்கன்னா உம் தும் இந்த மாதிரி சும் கம் இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறையா வார்த்தை இருக்காது. அந்த அசை பிரித்து உடச்சி உடச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது இலக்கணம், இந்த அளபடை இலக்கணம் ஈஸியாக தெரியும். இந்த உம் தும் இது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு கடைசி இறுதியில் இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து, அதாவது கடை விகுதியோட முன்னாடி எழுத்து நெடிலாக இருந்து அது கூட ஒத்த ஓசையில் ஒரு ஒற்று எழுத்து வந்ததுன்னா அதெல்லாம் அளபடை இலக்கணம், இன்னிசை அளபடை இலக்கணத்தில் வரும். அதாவது நமச்சிவாய, அது நமசிவைய தான். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த நமசிவையன சொல்ல கோயிலெல்லாம் எழுதியிருப்பாங்க நமச்சிவாயன்னு. ஆனால் அதை பாட்டாக பாடும்போது மட்டும்தான் வாயன்னு படி பாடணும், எழுதும்போது நமசிவையன்னு எழுதணும். இதுதான் அளபடை இலக்கணத்தில், இன்னிசை அளபடை இலக்கணம் இந்த மாதிரி தான் பயன்படுத்தி எழுதுவாங்க பாடல் எழுதும்போது. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பதிவுலேயே போட்டிருந்தேன், காலம், அளவு,
அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த அதாவது கால அளவு இல்லாமல் பாடல் எழுதவே முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம்பொருள் லேவல்னு எடுத்துக்கோங்க. அந்த காலம்ன்றத அளவாக எடுத்துக்கலாம், தூரமாக எடுத்துக்கலாம், ஒரு எடையாக எடுத்துக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்கிறேனே, வைரமுத்து ஐயா எழுதின பாட்டே சொல்கிறேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ. அப்போது இரவு பகல் அங்கே காலம் வந்துடுச்சு, நாள் அதுவும் அந்த காலம் வந்துடுச்சு. ஒன்று இந்த அளவு, அதாவது ஒன்று ரெண்டு மூணுலாம் வந்து அளவு, அதுவும் வந்துடுச்சு. அதாவது ஒன்றல்லோ இல்லோ, அதை பார்த்தீங்கன்னா லோ ஓசை, ஓ ஓசையில் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா பாடம். அந்த பாட்டை அறிவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி நிறையா பாடம் சொல்லலாம். அந்த இரவும் பகலும் உம், அந்த உம் விகுதியும் அங்கே இருக்குது. இரவும் பகலும் அந்த இந்த மாதிரி தான் எழுதணும். பாட்டு எழுதும் போது இந்த மாதிரி தான் பாடல் வரி எழுதணும். அந்த அளவு இல்லாமல் எழுதவே முடியாது உங்களால். உதாரணத்துக்கு இவ்வளோ பாட்டு இருக்கு, இரவா பகலா குளிரா வெயிலா, அப்புறம் நான் போகிறேன் மேலே மேலே, மேலே மேலேன்றது தூரம், அதாவது அளவு, மேலே இருக்கிற அளவு. அது மாதிரி எல்லா பாட்டிலையுமே இருக்கும். ஒரு நேரன்றது இல்லாமல் பாடல் வரி எழுதவே முடியாது. மேலும் அடுத்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. அடுத்த பதிவில் உங்களுடைய டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே நண்பர்களே, நன்றி, வாழ்க வளமுடன்.